எங்க இருக்கு பேர் கரடி? ஏய் ஃபுல் கரடி ஷோ, ஃபைட்டிங் ஷோ நடந்துருக்கு. ஏங்க அந்த இது இருக்குடா, 1 யூரோ பட்டினா வந்து காயின் கொடுக்கும். ஹாய், குட் மார்னிங். இது வந்து டே 2 பிளாக் ஃபாரஸ்ட்லேருந்து. ஸோ அங்கே வந்து நாங்கள் தங்கிக்கிற ஹோட்டல் நியர்பைலே வந்து பியர் அண்ட் வோல்ஃப் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ, ஸோ அந்த பார்க்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பார்க்குக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது, தென் ஓப்பன், தென் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இதான் டச்சு வச்சு டச்சுங்க, அது ஜெர்மனில் போட்டிருக்கு தெரில, பட் நிறைய கரடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா, வாங்க போகலாம். ஸோ இதான் வந்து வுல்ஃப் அண்டு பேர் அண்ட் பார்க்கு ஸ்ட்ராக் ஃபேர் ஃபேல் அப்படின்னு போட்டிருக்காங்க, பட் மேபி நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கலாம். பார்க்கில் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இங்கே வந்து டிக்கெட் வந்து 12 யூரோ. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ நான் உள்ளே போயிட்டு பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த பார்க்கோட டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட் வந்து பர் பர்சன் வந்து 12 யூரோ. ஸோ அது போக சாரி, அடல்ட்ஸ்க்கு வந்து 12 யூரோ, தென் டிஸ்கவுண்ட் டிக்கெட் வந்து 5 to 14 இயர்ஸ், கிட்ஸுக்கு வந்து 10 யூரோ, பீப்புள் வித் டிசபிலிட்டி 7 யூரோ, அண்ட் ஃபேமிலி டிக்கெட் வந்து 30 யூரோ, டாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2 யூரோ. ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. நான் டிக்கெட் வாங்கிட்டேன். ஏங்க அந்த இது இருக்குடா, 1 யூரோ போட்டீங்கன்னா வந்து காயின் கொடுக்கும். எங்கிட்ட தெரியலையே, வரும்போது பார்க்கலாவா? என்ன வருமா? ஸோ அங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் உள்ளே போனால் வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து அவங்க அந்த புக்லெட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே நியர்பையில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஒரு ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ சாப்பாடு ஐட்டம் மாட்டாது. இங்கே ஒரு லைவ் கேமரா ஓடிட்டுருக்கு, என்னென்ன என்னென்ன பண்ணுறது சொல்லிட்டு. இல்லை எந்த சைடு போகிறது? ஐ திங்க் இந்த சைடு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடா இந்த சைடா? ரவுண்ட் வைக். இல்லைங்க, மேப் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. பாண்டா இருக்குடா. பாண்டா இருக்கு. இது ஏதோ ஒரு கரடி, கோடு போட்ட கரடி இருக்கு, ஸ்னோ கரடி இருக்கு, அங்கே நிஜமாலும் கரடியே இருக்குவாங்க. ப்ளே இங்கே பாரு, ப்ளே கிரவுண்ட் யூஸ் அட் ஓன் ரிஸ்க், ரிலாக்ஸேஷன் ப்ளே கிரவுண்ட். ஓ, அது உள்ளே போகணும், அந்தல வர்றதுடா.
ஐயோ உள்ள கரடி இருந்துச்சுன்னா அந்த ஓவில. சாரா கூட்டம் தான் 2 யூரோ. நல்ல ஒரு தப்பான ஷூவை போட்டு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் நான். இருக்கிறதே அது ஒன்று தான். சரி பரவாயில்ல, என்னால் நடக்க முடியும். ஐம் டவுன். நான் மலையார விட்டீங்க, கடைசியாக வந்து இந்த மாதிரி மலை வந்து எப்போ ஏறணும்னா வெள்ளியங்கிரி மலை ஏறணும் அந்த மாதிரி இருக்குது. அது எங்கள் ஊர் ஹில் ஸ்டேஷன்ரா, இது வந்து உங்கள் ஊர் ஹில் ஸ்டேஷன். ஃபுல்லாக ஹனி பீஸ் இருக்கிறது போல. இப்போ இருக்குது, இங்கே எதுவும் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஒரு ஒரு பெரிய கேஜ், ரெண்டு சைடும் வந்து எலக்ட்ரிக் ஷாக் வச்சு ஒரு கேஜ் இருக்குது. அது வந்து டைனோசர் இதுக்குள்ளே போகிற மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். பட் வந்து கரடி எங்கே இருக்குன்னா தேடிட்டு இருக்கேன், கரடியே காணோம். ஓ எங்கே இருக்கு பாரு கரடி. ஏய் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை தொடலாமா? கரண்ட் வச்சிருக்கு இல்லை, இதுலேயும் போயிட்டு இருக்கு. ஆமாம் அது எடுத்துட்டீங்களா வீடியோ? பின்னாடி ஒன்று இருக்கு பெரிய கரடி. எடுத்துக்கலாமா? அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஏய் பாரா, வாட்டர்மெலன் நல்லா போட்டிருக்காங்கடா, சாப்பிட்டு போயிட்டு இருக்கடா. கேரட் எல்லாம் போட்டிருக்காங்கடா. ஏய் இது ஆக்சுவலாக அங்கிருந்து இப்படி வர்றதுடா. அங்கே பாரு, அந்த கேஜ் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அகைன் நம்ம கீழே போகிறோம், நம்ம ரிட்டர்ன் வரும்போது இதை பார்த்துக்கலாவா? அது நம்ம தப்பான வழியில் வந்துட்டுமோ? அப்படி தான் வரணும். இது பாரு, இது உல்ஃப் கேஜா. இதுக்குள்ள இது இந்த சைடு, இந்த சைடு உல்ஃப் தான். சரி நடங்க போகலாம். ஓகே, நாங்கள் இந்த டைனோசர் கூண்டுலேருந்து அடுத்து அந்தளை போகிறோம். திரும்ப நரிமை இருக்கு. இது இங்கே ஒன்று வருது. ஏய் ஓனாயிடாது, ஓனாயா நாயிடாது. ஏய் கம்முன்றா, நீ வேற தாண்டிட போதுடா, எனக்கு பயமாக்குது. ஹலோ, யார் நீங்க? குட்டி போயிடுச்சுடா. அது பையங்க. ஓ மை காட், ஹாய் ஹவ் ஆர் யூ? பத்தியா, அது வந்து கூப்பிடு. நான் வந்து ஒரு வேம்பயர் இனம். சரி பத்தியா, வேம்பயர் சார் தெரியும். அப்படியா, இது வேற இல்லையா? ஆனால் அது பார்க்குற நாய் மாதிரியே இருக்குது. சரி வாங்க, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம்.
அது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இது முடி வளரும்ல, அப்போ வந்து மாறிடும் நினைக்கிறேன். ஓ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா, எதுவுமே காணும் போல, எல்லாம் ஓடிச்சு. நீங்கள் இப்போது வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க, இதெல்லாம் வந்து உள்ளே போய் கொஞ்சம் ஷட் ஆகுது. இதுக்கு வந்து அதிகமாக தர்பூசணி கேரட் போட்டிருக்காங்க, ஆப்பிளெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இதுக்குள்ளேருந்து காணுமே எங்கே போச்சு அது தெரில. ஆனால் இது ஏறிட்டே இருக்கிறோம் நாங்களும். அந்த வேறு ஊளை விட்டுட்டே இருக்கு அப்படியே. அந்த ஸோ ரொம்ப க்ரீனாக இருக்கிறனால அது எங்கே இருக்குன்னு தெரில. மேட்ச் நடக்கும் இல்லையா? ஏய் அந்த சைடு ரோடு வேறு இருக்கா? எப்போ ஒரு சிங்கிள் ரோட்டில் ஒரு இடையில சென்டரில் ஒரு லைனை பிரித்து இது வந்து இதில் தான் நீங்கள் மலையேறணும் அப்படின்றாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் ஓட்டுறது வண்டியெல்லாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேடிக்கை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படி வேடிக்கை பார்த்தா கார் இந்த மலையில் விட்டுருவேனே. ஓ இங்கேருந்து போய் அந்த எண்டில் முடிகிற மாதிரி இருக்குது. ஓகே நைஸ். இங்கே இருக்க கரடி பார்க்கில் சுற்றிட்டே இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு மூணு கரடி தான் பார்த்துருக்கோம். நான் அவங்க கொடுத்த பேப்பர் படி நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரடி இந்த கரடி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் ஃபுல் கேஜ் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் ஷாக் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு கரடி இருக்குதுன்னு ஃபோட்டோ போட்டிருக்காங்க இந்த லொக்கேஷனில். பட் அந்த கரடி எங்கேருந்து தெரில. பட் ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸ்.
அடி இங்கே இருக்குன்னு நாங்கள் அங்கே போய் பார்த்தா அது கரடி இல்லைக்கா, மரக்கட்டையில் செஞ்சு வச்ச கரடியாட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வந்து இந்தல வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, அது ஒரு ரெனோவேஷன் பண்ணுறாங்க. சின்ன சின்னது சரியான சவுண்டு. இப்போ இது வந்து நாய் எல்லாம் கூப்பிட்டு வந்தால் அதுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போர்டு வச்சுருக்காங்க. இது தண்ணி பாரு எவ்வளோ கிளியராக போயிட்டுருக்குன்னு. அந்த இடத்துல ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா அதில் ஒளிஞ்சிருக்கா என்னென்ன. ஏய் ஆமாப்பா அதுக்குள்ளே படுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன், அந்த கூண்டு மாதிரி இருக்கலாம் அதுக்குள்ளே படுத்துட்ருக்கு. ஸோ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அட்லீஸ்ட் லோவஸ்ட் பாயிண்ட் தான் கிடைக்குது, இன்டர்நெட் டவர் கிடைக்கும் பட் இன்டர்நெட் வந்து லோவஸ்ட் பாயிண்டில் தான் கிடைக்கும். அவங்க ஒரு அழியில் ஓடுது. இங்கே வந்து ஒரு உல்ஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கூண்டுல. பாப்பா நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுதா இந்த பிரீத் டேக்கிங் வியூ அப்படிங்கிறாங்கள, அதெல்லாம் இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல இடத்துல இருந்திருக்கு மண்ணெல்லாம் வந்து பயங்கரமாக பறைச்சி போட்டிருக்கு. ஓ அங்கே பாரு, நான் என்னடா மண்ணெல்லாம் பறைச்சி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். கரடி இருக்கு, சாரா மாதிரியே பண்ணுறான். ஓய் முத்துப்பாண்டி கோட்டடா இது அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்குது. ஏ கரடி பாய் போய் மறுபடியும் ஏதோ போயிட்டு அங்கே போய் பறைக்குது, கூலி பறைச்சிட்டு இருக்கிறா. ஏய் அது ஆழமாக பறைச்சிருக்கு, அங்கே போய் உள்ளே போயிருச்சு அது. அது உள்ளே போயிருச்சு, அவ்வளோ தூரம் பறைச்சிருக்கு. இது பறைச்சது அந்த நான் வந்து இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கு இதில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் வந்து பறைச்சிருக்கு, ஈரமாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அது வெளியே வருது அங்கேருந்து. இந்த படத்துலலாம் சொல்லுவானுங்களே இந்த மாட்டுக்கு இந்த 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 சாணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்கு, ஸோ இப்போ தான் வந்து அந்த புலி வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகிருக்கு, யானை கிராஸ் ஆகிருக்கு அப்படியே வகையில். அண்ணில் வந்து அவ்வளோ மண்ணுன்னு ஒன்றுமாடா. இங்கே போறேன் இதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல, நானே எடுத்துக்கிறேன். உட்காந்தமா
ஆ கருங்க. எங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. அவரோட கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாரு. பின்னாடியே தான் நானும் போகிறேன். அது அது எவத்திக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. கண்ணு சரியில்லையா எனக்கு? ஒருவேளை நான் பேண்ட் பார்த்துட்ருக்கிறேண்ணா எல்லாத்தையுமே. ஆ காட் இட். ஏய் அங்கே போறா, ஏய் அங்கே போறா, அங்கே போறா. அது வேறங்க, நம்ம அந்த வழியாக வரவே இல்லை. நம்ம இப்போ போய் அந்த வழியாக வரலாம்டா. ஏ ரெண்டுடா, ஏ ரெண்டுடா. ஆமாம், வாட்ச் அவுட். ஓ, இங்கே வந்து கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து லைவ் கேமரா. என்ன பண்ணுது அப்படிங்கிறத போயிட்டுருக்கு. ஓ, இந்த ஒரே கேஜில் வந்து ரெண்டு இருக்கா? ஏய், இந்த ஒரே கேஜில் உல்ஃபும் இருக்குடா, இதுவும் இருக்குடா. சண்டை போடாதா, தீன் போடும்போது அதுக்கு ஃபைட்டு ஃபைட்டு சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வந்து என்னோட பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் கேப்சர் பண்ணதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஏதோ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த போது உள்ளே இது பண்ணியிருப்பாங்க போல். இங்கே ஒரு கேட்டு மாதிரி ஒன்று இல்லை. அது எங்கேயும் இங்கே உள்ளதாக இருக்குது, பார்த்துட வேண்டியது. அதுவும் உள்ளே போய் இங்க போறோம், இங்க போறோம். ஹலோ பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ். கம்மல் ரெடா அது நாய் அவங்க பிடிச்சிட்டு வராங்களா, அந்த நாயோட சவுண்டு. இந்த இடத்துல வந்து வியூஸுக்கு பஞ்சமே இல்லை, ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த இதாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த லொக்கேஷனை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து யூரோப்பில் இருந்து வீடியோஸ் வந்து அடிக்கடி போட்டுட்டு இருப்பேன். ஸோ ட்ராவல் வீடியோஸ். ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது மூணாவது கண்ட்ரி ட்ராவல். ஸோ நான் வந்து எந்தெந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணுறனோ அங்கே இருக்க டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவேன். பட் நான் போகிற ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் இருக்கும். சீப்பஸ்ட் ஹோட்டல் தான் வந்து புக் பண்ணி வந்தோம். 3 நைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 யூரோஸ், 294 பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடிங். ஸோ அந்த மாதிரி தான் புக் பண்ணி வந்தோம். பை கார் வந்தேன் நான்.
அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம், அது ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஃபுல் கரடி ஷோ, ஃபைட்டிங் ஷோ நடந்துட்டுருக்கீங்க. அங்க போலவா? Come on, boys. உள்ள விழுந்துருச்சு அது. ஸோ இது ஒரு வியூ ஒன்று இருக்குது. இந்த வியூ என்ன இருக்குது, உள்ளே போகுது, உள்ளே போயிட்டு இந்த வழியாக அப்படியே கீழே போயிடுது இந்த வழியாக. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஆமாம். ஸோ அது வந்து கார் போகிறக்கு. ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்து கீழே போகணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சுற்றி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், இங்கே தான் வந்து அந்த இந்த கேட் இருக்குடா. ஆமாம், இங்கே வந்து இந்த கேட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. கரடி பார்த்தாச்சு, உல்ஃபு பார்த்தாச்சு, உல்ஃபன் பேர் பார்க்கு தானே இது. ஸோ இங்கே வந்து ஒரு கேட் இருக்குது. சரி சரி, இது கேட் இல்லை, இது வந்து இந்த ஒரு காட்டு பூனை மாதிரி ஒரு கேட். இது எந்த இடத்துல இருக்குது? இங்கே தான் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆ பார்ப்போம். ஏய், இங்கே பாரு, இந்த மாதிரி ஓப்பன்லேயே இருக்குமா, பார்த்து வாங்க. ஆமாம், கூண்டுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பன்லேயே இருக்குதாமா, வா.
நான் கூட அங்கே இருக்க கரடி, அங்கே ஒரு கரடி பேர் வெளியே நின்றுருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது பொம்மை. ஐயோ அனில், அது அனில் ஃபோட்டோவா? நான் அனில் நினச்சிட்டேன்டா. ஏய் மான்ரா, பட் அது மானோட ஃபோட்டோ. இப்படி தான் என்னை ஏமாற்றிட்டீங்க ரெண்டு டைம். ஸோ வாஸ் ஃபஸ்ட்டு ஏதோ போட்டிருக்கு ஜெர்மனில், நான் வந்து தப்பாக படித்து டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்க விரும்பலை. ஆமாம், அந்த பூனை நம்ம பார்க்கவே இல்லைடா. இங்கே பாரு, சாரா மாதிரியே இருக்குடா, லைட்டாக. இது ஓப்பன் பண்ணணுமா? இங்கே பார்த்தியா, இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எலிதான் பிடிச்சி சாப்பிடணும், பன்னியெல்லாம் சாப்பிடாது. நரி வேணாம், எலி சாப்பிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த பியர், சாரி பியர் இருக்க மாதிரி பேரன் அண்டு ஹுல்ஃப் பார்க்கை வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். ஸோ சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் என்னோடய நெக்ஸ்ட் விலாகை வேறு ஒரு லொக்கேஷன் ஜெர்மனிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி ஃபுல் வீடியோ. சி யூ, பாய் பாய் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ.